ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் ட்ராவல்ஸ் ஃபார் தமிழ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எம் 2 V3 ஸ்டிக்கரிங் தான் பார்க்க போறோம். நோ மோர் ஷார்ட்கட், நியூ லைஃப், நியூ பிகினிங். யார் அந்த நரி கூட்டால புது பொறப்பு இது பிடிச்சிருக்குது இந்த தருணம். இருந்தே கேர்ள்ஸ் இல்லையே இருந்துட்டாலும் ஸ்பீக்கிங், நோ கிளாஸ் ஸ்பீக்கிங், சிட் டவுன் ப்ளீஸ். இன்னைக்கு நாம திருச்சியில் ரொம்ப நல்லா ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை நேம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் அங்கே போயிட்டு சின்னதாக ஒரு சாம்பிள் பார்க்கலாம். அப் நம்ம வண்டியில் உள்ள R15 உள்ள அந்த விண்ட்ஷீல்டை கவர் பண்ணி ஒரு பிளாக்ல ஸ்டிக்கர் அடிக்கலாம் அப்படின்னு பிளானில் இருக்கிறோம். வாங்க, நம்ம இப்போ சத்திரத்தில் இருக்கிறோம். கண்டன்மெண்ட் பக்கத்தில் தான் கடை சொல்லியிருக்கிறாங்க, நேரில் போய் பார்க்கலாம். ஓகே, அந்த விண்ட்ஷீல்டை கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரேசிங் பொசிஷனில் பைக் ஓட்டுறவங்களாக இருந்தால் அப்படி அந்த ஸ்டிக்கர் கவர் பண்ணணும்னு நீங்கள் யோசிக்கவே கூடாது. ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா அது வழியாக பார்த்து ஓட்ட முடியாதுங்கிறது R15 வச்சுருக்கிற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதனால் நம்ம பைக்கில் அந்த பொசிஷனில் உட்காந்து ஓட்டுருவாங்க, தயவு செஞ்சு அந்த வேலையை தெரியாமல் கூட பண்ணிடாதீங்க, அது சுத்தமாக செட் ஆகாது. நம்ம இப்போ ஓரளவு அதெல்லாம் ஓட்டி முடித்தாச்சு, அதனால் இப்போ சரி அதை கவர் பண்ணலாம் அப்படின்னு. R15 வச்சுருக்கிற எல்லோரும் ஆசைப்படுறது அந்த லைட்டில், அந்த ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டில் அந்த ரெண்டு ஐ மாதிரி ஒட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் ஒட்டிடுவோம், அதை ரிஸ்க் எடுத்து ஒட்டிடலாம். அது இந்த கடையில் நல்லா டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க, நல்லா ஒட்டியும் விட்றாங்க. அது ஒட்டினா நம்ம லைட்டு வெளிச்சம் R15 மேக்ஸிமம் சொல்லுனா அது கம்மி தான். அதே அந்த ஸ்டிக்கர் வந்து இன்னும் கொஞ்சம் அதை டல் ஆக்கிடுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதனால் நல்லா யோசிச்சுக்கோங்க, நைட் ரைட்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கரை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட்டு, பைக்கு நம்ம பைக் வந்து லைட்டு வந்து லாங்காக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை, அதில் ஒரு ஹெட்லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு இது நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை இன்னொரு வீடியோவில் நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போ வாங்க ஸ்டிக்கர் விட்ட போகலாம்.
குமார் ஓகே தானே? ஆ சூப்பரா. இப்படி பார்த்தா சிவப்பா தெரியுது, இப்படி பார்த்தா ஆரஞ்சு ஆயிருது. ஸோ வந்து விண்ட்ஷீல்டு கவர் பண்ணியாச்சு, அப்புறம் ஒரு நேமும் ஒட்டியாச்சு. அடுத்து நம்ம பையன் வர மார்வல் ஃபேன், அதனால் அந்த ஸ்டிக்கர் ஒன்று டேங்க்கில் ஒட்டி விட்டுலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ ரெண்டு ஸ்டிக்கர் காட்டினாங்க, அதில் வந்துட்டு இது நல்லாயிருக்கும்னு நினச்சி ஃபிட் பண்ணலாமேனு பார்த்தோம், பட் நினச்ச மாதிரி வரல. நல்லா இருக்கும்னு நினச்சேன் அதை ஒட்டினா, ஆனால் இது பயங்கரமாக கேவலமாக இருக்குது, அதனால் திரையை மாற்றி ஒட்டணும். ஸோ ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி இன்னொரு ஸ்டிக்கர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஸோ அதை ஒட்டலான்ட்டு ஒட்டினோம். இது ஓரளவுக்கு மனசுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம பைக் எடுத்ததுலேருந்து எந்த விதமான சின்ன ஸ்டிக்கரிங்னாலும் இங்கே தான் வந்துட்டு நாங்கள் அப்போலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பராக ஒட்டி தராங்க எல்லாமே. ஸோ ஷாப்போட டீட்டெயில்ஸ் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்துக்குங்க. போயிட்டு ஷாப்பை நீங்களும் விசிட் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிங்க. வச்சுருக்காங்களா? ரசிகரின் கைவண்ணத்தில் எல்லாமே அழகுதாங்க. இத்தனை மதங்களா இருக்குது.